கடும் வெயிலிலும் தக்காளியை காப்பாற்றிய சமயோசித விவசாயி. தக்காளி விலை அதிகரித்து வரும் சூழலில் இனி சாகுபடி செய்து வரும் விளைச்சல் மூலமாக மட்டுமே விலை குறைய வாய்ப்பு இருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். ஒட்டுமொத்த விவசாயிகளும் வெயிலில் தக்காளி செடிகளை பறிகொடுத்த நிலையில் சாமர்த்தியமாக செடி வளர்த்து லாபம் பார்க்கும் விவசாயியின் கதையை இந்த தொகுப்பில் காணலாம். தமிழகத்தில் தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்ததை தொடர்ந்து பொதுமக்கள் பெருமளவில் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். விவசாயிகளிடமிருந்து 60 ரூபாய் என்ற அளவில் தக்காளியை கொள்முதல் செய்யப்பட்டு உழவர் சந்தையில் கிலோ 80 ரூபாய்க்கும் வெளிச்சந்தையில் தக்காளி கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தக்காளி சாகுபடி குறைந்ததே விலை உயர்வுக்கான முக்கிய காரணமாகும். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, மாரண்டஹள்ளி, பேகரஹள்ளி, வெள்ளிச்சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவு தக்காளியை சாகுபடி செய்வது வழக்கம். இப்பகுதிகளில் சாகுபடி செய்யும் தக்காளிகள் பாலக்கோடு பகுதியில் அமைந்துள்ள பிரத்யேக தக்காளி மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்படுகின்றன. மேலும் இங்கிருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு தக்காளி பழங்கள் ஏற்றுமதியும் செய்யப்படுகின்றன. எனவே தக்காளி விலை உயர்வுக்கான காரணம் அறிய இந்த விவசாயிகளை நாடினோம். இந்த ஆண்டு கோடை வெயில் பிப்ரவரி மாதத்திலேயே தொடங்கியதன் காரணமாக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நடவு செய்யப்பட்ட தக்காளி செடிகள் வெயிலின் தாக்கம் காரணமாக விவசாய நிலங்களிலேயே கருகியது என விவசாயிகள் கூறினர். இதனால் தக்காளி நடவு செய்த விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. இதன் காரணமாகத்தான் தக்காளி நடவு செய்ய விவசாயிகள் முன்வரவில்லை. சாகுபடி பரப்பு குறைந்ததால் தக்காளியின் விலை உயர்ந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் மத்தான்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த சேகர் என்ற விவசாயி வெயிலில் இருந்து தக்காளி செடிகளை காப்பாற்ற மாற்று யோசனை செய்து தற்போது தக்காளியை அறுவடை செய்து வருகிறார். சேகர், நாங்கள் வந்து விவசாயம் செய்கிறோங்க, கூலி வேலை செய்ய. இதுக்கு முன்னாடி தக்காளி நட்டங்க, ஒரு 3 மாதம் ஆகுது நட்டு. எல்லா செடிக்குள்ளே எல்லாம் இந்த வேக்காட்டுக்கு அதுக்கும் வெயில் விசி இறந்து போச்சு. அதுக்கு பின்னாடி திருப்பியும் ஒரு 12,000 செடி எடுத்துகிட்டு வந்தோங்க. இங்கே ராய்கோட்டை போயிட்டேன், திருப்பி எடுத்துகிட்டு வந்து நட்டும் திருப்பியும் சாகிற மாதிரி இருந்துச்சு. திருப்பி சோள பயிர் அது இது வச்சு கொஞ்சம் காப்பாற்றுற மாதிரி இருந்துச்சு. அப்பயே அந்த அந்த வேக்காட்டுனால அந்த தாக்கத்தினால வந்து செடிக்குள்ளே வாடிட்டு அப்படியே ஒன்று ஒன்று சாகுது, அப்படியே வேர்த்து மாதிரி. தக்காளி வந்து இன்னும் 2 மாதம் வரைக்கும் வேலை விற்கும். 2 மாதம் இப்போ வைக்கிற பண்ணையும் வந்து வந்தால் தான் இன்னும் 2 மாதத்துக்கு மேலே வரைக்கும் வேலை விற்கும். ஊரெல்லாம் வெயிலில் விவசாயிகள் வயிற்றில் அடித்தாலும் சேகர் மட்டும் மாற்றி யோசித்து வெற்றி தக்காளியை பறித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் தக்காளி விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, பேகாரஹள்ளி, வெள்ளிச்சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு விவசாயிகள் தக்காளி சாகுபடி செய்கின்றனர். தக்காளிக்காக பிரத்யேக தக்காளி சந்தை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் அமைந்துள்ளது. கடந்த சில தினங்களாக தக்காளியின் விலை கிலோ 100 ரூபாய் அளவு விற்பனையாகிறது. உழவர் சந்தையில் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. விவசாயிகளிடமிருந்து கிலோ 60 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. தக்காளி விலை உயர்வுக்கு காரணம் கடந்த பிப்ரவரி மாதத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அப்பொழுது நடவு செய்யப்பட்ட தக்காளி செடிகள் முளைப்பு திறன் இல்லாமல் வெயிலின் காரணமாக கருகியதன் விளைவாக தக்காளி சாகுபடி பரப்பளவு மிகவும் குறைந்துள்ளது. தொடர்ந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே உள்ளிட்ட மாதங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் தக்காளி சாகுபடி செய்ய விவசாயிகள் முன்வராத காரணத்தால் தக்காளி விலை தற்பொழுது தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவி வருகிறது. தருமபுரி மாவட்டம் மத்தன்கொட்டாய் பகுதியைச் சார்ந்த விவசாயி ஆதிமூலம் என்பவர் இதே போல மார்ச் மாதத்தில் தக்காளி நடவு செய்துள்ளார். ஆனால் தக்காளி நடவு செய்யப்பட்ட தக்காளி வெயிலின் காரணமாக வராததை அடுத்து அவர் மாற்றி யோசனை செய்துள்ளார். அவரது மாற்று யோசனை என்னவென்றால் சோள பயிர்களை நட்டு அதன் நிழலில் தக்காளி செடிகளை நட்டுள்ளார். அதன் பிறகு தக்காளி தற்பொழுது பழம் வைக்கக்கூடிய அறுவடை வந்ததை அடுத்து அதற்கு துணையாக வைத்திருந்த சோளத் தட்டுகள் அகற்றப்பட்டு தற்பொழுது தக்காளி அறுவடை நடைபெற்று வருகிறது. வெயிலின் காரணமாக தக்காளி விவசாயிகள் பயிரிடாத காரணத்தால் தக்காளி விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் விவசாயிகள் கடந்த 2 மாதங்களாக தக்காளி சாகுபடி செய்ய செடிகளை நடாத காரணத்தால் தக்காளி விலை மேலும் அதிகரிக்கும் என்ற நிலை உருவாகியுள்ளது. ஈடிவி பாரத் செய்திகளுக்காக தருமபுரியிலிருந்து கோபால்.